சீக்ரெட்டாக இது பிளான் பண்ணியிருக்கோம். ஹோலியை பற்றி சுனா சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னால் சுனா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஹோலிக்கு. நாங்க உங்க ஷா சிஸ்டர்ஸ் ஃப்ரம் பாலாஜி சாத்தனைக்கும் ஆசைப்படு. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹோலி. ஸோ இந்த ஹோலி வந்து ஹோலி வந்து யாருக்கும் அவ்வளோக்கா தெரியாது, பிகாஸ் சவுத் சைடில் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹோலி கொண்டாட மாட்டோம். நார்த் சைடில் இது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஹோலி விளாட்ணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப ஆசை. பட் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ்க்கெலாம் இந்த மார்க்ஸ் டைமில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், இன்டர்னல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் விளாட முடியாமல் போயிடும். ஸோ இந்த தாட்டியே எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, பிகாஸ் லீவ் விட்டாங்க ஸ்கூலு, அண்ட் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹோலி. ஸோ போன ஹோலி வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹோலி விளையாடினேன் லாஸ்ட் இயர், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து என்னோடய செகண்ட் ஹோலி, நான் அவங்க ஃபேமிலியோட இன்னைக்கு ஹோலி விளையாட போகிறோம். ஆனால் ஃபேமிலியோடனா அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது, பிகாஸ் நாங்கள் வந்து சீக்ரெட்டாக இது பிளான் பண்ணியிருக்கோம். அவங்கள வந்து உங்ககிட்ட ஹோலி விஷ் பண்ணுற மாதிரி உட்காந்து நீங்கள் அவங்ககிட்ட விஷ் பண்ணுற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ பேசும்போது அவங்க ஃபேஸில் நாங்கள் கலர்ஸ் பூச போகிறோம், ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியா கூட இருக்காது. நாங்கள்லாம் கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், அண்ட் கண்டிப்பாக இது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுக்கு தெரியாது எப்படி இருக்க போகுது ரியாக்ஷன். ஸோ அவங்க ரியாக்ஷன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து இந்த ஹோலி, இந்த ஹோலிலேருந்து நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் போய் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக நம்ம லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் வி போத் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஹோலி. ஸோ இப்போ வாங்க நம்ம அவங்க விஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ அம்மா நீங்கள் விஷ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த ஐடியாவும் தெரியாது, நாங்கள் அவங்களுக்கு வந்து கலர் போட போகிறோமா என்னென்னு எதுவுமே தெரியல. நாங்கள் வெறும் விஷ் பண்ணுங்க மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹோலி கலர்ஸ் போட போகிறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல, பார்க்கவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கும். ஸோ வாங்க அவங்களோட ரியாக்ஷன் என்னென்ன எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் நம்ம வியூஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்தால வீடியோஸ் இருக்குல்ல, ஷா சிஸ்டர்ஸும் மட்டும்தான் அவங்க வீடியோ போட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹோலிக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ ப்ளாக் பண்ணலாமே, அது நம்ம வீடியோஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாமே கூட வீடியோ. ஹோலியை எப்படி கலர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம், அது மாதிரி எல்லா லைஃப்லேயும் கலர்ஃபுல்லாக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற பிஏ ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். ஹாப்பி ஹோலி எவ்ரிவன். அப்புறம் ஹோலியை பற்றி சுனா சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னால் சுனா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹோலினா நம்மளுக்கு யூஸ்வலாக நார்த் இந்தியன்ஸ் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து எல்லாருமே அதை பார்த்துட்டு நம்மளும் இப்போ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்து செலிப்ரானவங்க அவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் ஹோலியை பற்றி. நார்த் இந்தியாவில் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஹோலிக்கு. ஆக்சுவலாக நம்மளுக்கு பிரகலாதனோட கதையெல்லாம் தெரியும். புராண காலங்களில் நம்மளோட எல்லா செலிப்ரேஷனுக்குமே ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்குது, அது வந்து கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஹோலிக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹோலி வந்து ஹிரண்யகசிப்பும் ஹிரண்யாக்ஷன் ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க, அவங்க தான் பிரகலாதனை வந்து, அதாவது ஹிரண்யகசிப்போட பையன் தான் பிரகலாதன் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க பிரகலாதன் வந்து நாராயணனோட பக்தராக இருந்ததுனால எப்போதுமே நாராயணன் நாமத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து அது சுத்தமாகவே பிடிக்காது, அவர் வந்து எப்போவுமே அவனை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஹிரண்யகசிப்போட சிஸ்டரோட நேம் வந்து ஹோலிகா. ஹோலிகா வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்தா, அதாவது நீ வந்து ஒரு பையனை வந்து இது பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறப்ப, அப்போ வந்து பையனை தீயில வச்சு எரிச்சிரு, ஏன்னா மற்ற எந்த எப்படி பண்ணால் மலையிலேருந்து உருட்டினாலும் அவர் உயிர் பிழைச்சிக்கிறாரு, கடலில் தள்ளி விட்டாலும் அவர் உயிர் பிழைச்சிக்கிறாரு. ஸோ ஃபயரில் போட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாசமாயிடும், பஸ்பம் ஆயிப்பாங்க. அதனால நீ வந்து நல்லா ஃபுல்லாக விறகெல்லாம் வச்சு அது நடுவில் உன் பையனை உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து
இதை மறந்துடுவான், அதாவது நாராயண நாமம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அண்ணன்கிட்ட. அவங்க அண்ணனும் சரி இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பையனும் பையனு கூட பார்க்காம ஃபயர் வச்சு பெரிய இதெல்லாம் மரம்லாம் மரக்கட்டைகள்லாம் வச்சு அவங்க வந்து நடுவில் உட்கார வச்சு அதில் வந்து ஃபயர் கொளுத்தி விட்டுறாங்க. ஆனால் அவன் வந்து அங்கே உட்காந்து அந்த ஃபயரில் நடுவில் உட்காந்து கூட அவன் நம்ம நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கான், இருந்துகிட்டே இருக்கான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து அவன் மேலே எரியல, ஃபுல்லாகவே ஹோலிக்கா மேலே தான். ஏன்னா அவள் தான் அந்த ஐடியா கொடுத்தா அந்த இதில் வந்து அவள் ஃபுல்லாகவே பஸ்பம் ஆயிடுறான் ஹோலிக்கா வந்து. அதில் ஃபுல்லாக அவள் ஃபயரெல்லாம் அவன் மேலே விழுந்து எல்லாமே எரிஞ்சு போயிடுது. அவள் சாகுங்கிற டைமில் வந்து அவள் தவறை உணர்ந்து அவள் வந்து அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறா, ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் வந்து உண்மையான பக்தன் பையன், நான் வந்து இறக்குற இதை வந்து எல்லாருமே வந்து கொண்டாடணும், ஹோலியாக கொண்டாடணும், அவளோட நேம் ஹோலிக்கா ஹோலின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து தண்ணி அடித்து நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா அவள் அந்த ஃபயர் பேர்னிங்கை வந்து நம்ம எப்போ எப்படி தீ அணைப்போம், தண்ணியை ஊற்றி தான் அணைப்போம். அதனால தான் கலர் அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பொடி போட்டு கலர் தண்ணி அடித்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க உங்களுக்கு. A few minutes later. எனக்கே தெரியாது ஹோலி பத்தி சொன்னா நல்லா சொன்னாப்ல. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.